நண்பர்கள் அனைவருக்கும் இசேவை மையம் தேவகோட்டை சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய இசேவை மையத்தின் மூலமாக பிரதான 60 சேவைகள், 60 ரூபாய்க்கும் குறைவான கட்டணங்கள், நம்முடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதான 60 சேவைகளை குறித்தும், அந்த 60 சேவைகளுக்குமே 60 ரூபாய்க்கும் குறைவான கட்டணங்கள் தான் நம்ம கொடுக்குறோம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கு நம்ம குறிப்பாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு கிடைக்கிறதான 60 சேவைகளில் முதல் 10 சேவைகள் என்னவென்று நம்ம என்ன செய்யலாம், நம்ம விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம அடுத்து என்ன சேவைகள் என்பதை பார்க்க போகிறதுக்கு முன்பதாக என்னுடைய இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன செஞ்சுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகத்தான் நான் நெக்ஸ்ட்டு கொடுக்கதான வீடியோ உங்களுக்கு எளிதாக உங்களை வந்து சேரும். அதனால் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருமானத்துறை மூலமாக நமக்கு கிடைக்கிறதான முதல் 10 சேவைகள். முதலாவதாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ். இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளிலிருந்து வேலைக்கு போக காத்து கொண்டிருக்கிற அனைத்து நபர்களுக்கும் சாதி சான்றிதழ் மிக முக்கியமான ஒன்று. இந்த சாதி சான்றிதழ் நம்ம பெறுவதற்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ரெக்கார்ட் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு அதாவது புதிய ரேஷன் கார்டு, நம்முடைய பெற்றோருடைய ஜாதி சான்றிதழ் அல்லது அவர்களுடைய டிசி, அதுவும் இல்லை அப்படின்னா நம்முடைய உடன் பிறந்த யாராவது ஒரு நபருடைய சாதி சான்றிதழ் மற்றும் ஒரு ஃபோட்டோ. இந்த 4 டாக்குமெண்ட்ஸுகளும் கட்டாயம் நமக்கு தேவை ஒரு சாதி சான்றிதழ் நம்ம பெறுவதற்கு. இரண்டாவது ஒரு சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தோம்னா வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம பெறுவதற்கு ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஒரு ஃபோட்டோ, இது 3 இருந்தாலே நமக்கு வருமான சான்றிதழ் எளிதில் என்ன செய்துக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் நமக்கு கட்டாயம் தேவை. இந்த சான்றிதழ் நம்ம பெறுவதற்கு ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, நம்முடைய பிறந்த சர்டிஃபிகேட், ஒரு ஃபோட்டோ, 4 ஆவணங்கள் நமக்கு கட்டாயம் தேவை. இவைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம எளிதாக இருப்பிட சான்றிதழ் என்ன செய்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு ஓபிசி சர்டிஃபிகேட், இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இன்றைக்கி பெருமளவு நம்முடைய வேலை வாய்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிள்ளைகளுடைய அட்மிஷன் டயத்துலேயும் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இன்றைக்கு பெருமளவு மிகவும் உபயோகமானதாக ஒன்று காணப்படுகிறது. ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம பெறுவதற்கு ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, நம்முடைய பழைய சாதி சான்றிதழ், ஒரு ஃபோட்டோ, உங்களுடைய டிசி இருக்கும்னா டிசியும் இதில் இணைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இவைகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எளிதாக ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், முதல் பட்டதாரிக்கான சான்று. நேற்றைய தினத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அரசாங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் வருகின்ற நாட்களில் இந்த முதல் பட்டதாரிக்கான சான்று இருப்பவர்களுக்கு தான் அரசு உத்தியோகத்தில் முன்னுரிமை அப்படின்னு எல்லாருடைய தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த முதல் பட்டதாரிக்கான சான்று முடிந்த அளவிற்கு டிகிரி முடித்தவங்க உங்களுடைய குடும்பத்தில் முதல் நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா கட்டாயம் இந்த முதல் பட்டதாரி சான்று இப்பொழுதே நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இந்த சான்றிதழுக்கு நமக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய பழைய சாதி சான்றிதழ், உங்களுடைய பள்ளிக்கல்வியினுடைய மாற்று சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் என்னென்ன படித்திருக்கிறார்கள் என்பதற்கான டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஒருவேளை உங்களுடைய அப்பா அம்மா இல்லை கூட பிறந்தவங்க யாராவது டிகிரி முடிச்சிருக்காங்களா இல்லை என்ன படிச்சிருக்காங்கிறதான தகவல்கள் நம்ம ஆன்லைனில் என்ன செய்யணும், நம்ம பதிவு செய்யணும். அது மாதிரி பதிவு செய்வதற்கு குடும்பத்தில் படித்த நபர்களுடைய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் யாரும் படிக்கவில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அவர்கள் இடத்துல தனியாக ஒரு பேப்பரில்
ஒரு ஃபோட்டோ ஒட்டி அவங்க முறைப்படியாக நான் கல்வியறிவு எதுவும் பெறவில்லை அல்லது 5ஆம் வகுப்புக்கு குறைவாக தான் படித்திருக்கிறேன் அப்படின்னும் என்ன படித்திருக்கிறாங்களோ அதை எழுத்துப்பூர்வமாக அவங்க எழுதி கொடுக்க வேண்டும். குறிப்பாக டிகிரி படிக்கவில்லை என்பதை அவங்க என்ன செய்ய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி கிடைக்காதான சர்டிஃபிகேட் நம்ம நம்ம எழுத்துப்பூர்வமாக கொடுக்காதான ஆவணத்தை வைத்தும் நம்ம என்ன செய்து விடலாம், இதில் நம்ம பதிவு செய்யலாம். ஒரு ஃபோட்டோவும் கண்டிப்பாக நமக்கு வேணும். விதவை சர்டிஃபிகேட், விடோ சர்டிஃபிகேட், குறிப்பாக திருமணமான பெண்கள் விதவையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இன்றைக்கு கவர்மெண்ட் விடோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, கணவருடைய இறந்த சர்டிஃபிகேட், நபருடைய அப்ளிகண்டனுடைய ஒரு ஃபோட்டோ, இந்த 4 ஆவணங்கள் இருக்கும் பொழுது நம்ம எளிதாக விடோ சர்டிஃபிகேட் பெற்று வைத்துக் கொள்ளலாம். இந்த சர்டிஃபிகேட் ஆனது விடோ பென்ஷன் அவங்க அப்ளை பண்ணும் பொழுது கண்டிப்பாக விதவையினுடைய இந்த சர்டிஃபிகேட் கட்டாயம் கேட்கப்படும். அதனால் யாருக்காவது ஓஏபி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அல்லது விடோ பென்ஷன் அப்ளை பண்ணும் பொழுது அப்ளை பண்ணுகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த விடோ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேண்டும். வாரிசு சான்றிதழ், லீகல் ஹெயர் சர்டிஃபிகேட், இன்றைக்கு கண்டிப்பாக தேவையான ஆவணங்களில் இதுவும் ஒரு ஒன்று. இந்த ஆவணம் நாம் பெறுவதற்கு ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, இறந்த நபர்களுடையதான டெத் சர்டிஃபிகேட்ஸ், ஒரு ஃபோட்டோ, இந்த சான்றிதழும் கண்டிப்பாக நமக்கு வேணும். குறிப்பாக ஆதார் கார்டுன்னு சொல்லும் பொழுது யார் யாரெல்லாம் வாரிசுகள் அப்படிங்கு வர்றாங்களோ அவர்கள் எல்லாருடையதான ஆதார் கார்டுகள் கண்டிப்பாக வேணும். ஆதார் கார்டுகள் இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய படிப்பு சான்றிதழ்களை அதில் நாம் இணைத்து கொள்ள வேண்டும். இறந்த நபர்களுடைய குடும்பத்தில் இறந்த நபர்களுடைய அனைத்து நபர்களுடைய டெத்து சர்டிஃபிகேட்ஸ், இறப்பு சான்றிதழ்கள் கண்டிப்பாக நமக்கு வேணும். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த நபருடைய ஒரு ஃபோட்டோவும் இது வேண்டும். இவ்வளவுகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம எளிதாக லீகல் ஹெயர் அதாவது வாரிசு சான்றிதழ் எளிதாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண் வாரிசு இல்லை, நோ மேல் சைல்ட் சர்டிஃபிகேட் என்கிறதான ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு இப்பொழுது எளிதாக வருமானத்துறை மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த சர்டிஃபிகேட்டுடைய பிரதான ஒரு யூசேஜ் பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்காவது 2 பெண் குழந்தைகள் இருப்பீங்க அப்படின்னா, இல்லை குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா, 2வது பெண் குழந்தை 3 வயது நிறைவு செய்வதற்கு முன்பதாக நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு மூலமாக 2 பெண் குழந்தைகளுக்கான திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்திற்கு நாம் அப்ளை செய்வதற்கு குறிப்பாக இந்த நோ மேல் சைல்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேண்டும். அதனால் 2வது பெண் குழந்தை குறைந்தது ஒரு 2 வயது இருக்கும் பொழுதே இந்த நோ மேல் சைல்ட் சர்டிஃபிகேட் எடுத்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இதில் குறிப்பாக என்ன சர்டிஃபிகேட் நமக்கு வேணும் அப்படின்னா, தேவையான ஆவணங்கள், குடும்ப நபர்களுடைய எல்லாருடைய ஆதார் கார்டுகளும் வேணும், சிறுவர்கள் பிள்ளைகளுடையதான பிறந்த சர்டிஃபிகேட் வேணும், ஸ்மார்ட் கார்டு, ஒரு ஃபோட்டோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவியினுடைய ஜாயிண்ட் ஃபோட்டோ நமக்கு கண்டிப்பாக வேண்டும். இதை தவிர்த்து ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட், குடும்ப கட்டுப்பாடு 12 சர்டிஃபிகேட்டும் நமக்கு இதில் கண்டிப்பாக வேண்டும். சிறு குறு விவசாயிகளுக்கான ஃபார்மர் சர்டிஃபிகேட், ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்டினுடைய பிரதான ஒரு நோக்கம் சிறிய விவசாயி நான் என்பதை கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், தெரியப்படுத்துகிறோம். கவர்மெண்ட்டும் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது இவர் ஒரு சிறிய விவசாயி தான் என்பதை குறித்து. அதனால் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு குறிப்பாக நஞ்சை மற்றும் புஞ்சை 2 இடங்களுமே 2.5 ஏக்கர் 2.5 ஏக்கர் 5 ஏக்கருக்கும் குறைவாக என்ன செய்ய வேண்டும், நஞ்சை 2.5 ஏக்கர், புஞ்சை 2.5 ஏக்கர், அவங்களுடைய 11 நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த சர்டிஃபிகேட்டுடைய பிரதான ஒரு நோக்கம் வருகின்ற நாட்களில் நம்ம பாரத பிரதம மந்திரியினுடைய கிசான் திட்டத்தின் கீழே
வருடத்திற்கு 6000 பெறுவதற்கு வருகின்ற நாட்களில் இந்த சர்டிஃபிகேட் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு 10-1, விஏஓ அவங்கக்கிட்ட நம்ம அடங்கல் ஒன்று எழுதி வாங்க வேண்டும். உங்களிடத்தில் இவ்வளவுதான் இடங்கள் இருக்கிறது என்பதை குறித்து விஏஓக்கிட்ட ஒரு அடங்கல் எழுதி வாங்க வேண்டும். உங்களுடைய ஒரு ஃபோட்டோ, இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்னா சிறு குறு விவசாயி சர்டிஃபிகேட் நம்ம எளிதில் பெற்றுக்கொள்ளலாம். 10வது ஒரு பிரதான ஒரு சர்டிஃபிகேட், இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட், கலப்பு திருமண சான்றிதழ். குறிப்பாக நம்முடைய கவர்மெண்ட் கலப்பு திருமணத்தை அதிகமாக ஊக்குவிக்கின்றன. கலப்பு திருமணம் முடிப்பதற்கும் நம்முடைய கவர்மெண்டில் 50,000 ரொக்கமாகவும் மற்றும் தங்கம் ஒரு சில உதவிகள் நம்முடைய கவர்மெண்ட் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறது. அதனால் இந்த சர்டிஃபிகேட் பெறுவதற்கு கணவன் மனைவியினுடைய ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, 2 நபர்களுடைய கணவன் மனைவியினுடைய சாதி சான்றிதழ், மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், 2 நபர்களுடைய ஃபோட்டோ எல்லாம் இருக்கும் பட்சத்தில் இந்த கலப்பு திருமண சர்டிஃபிகேட் நம்ம எடுத்து வைத்துக்கொள்ளலாம். இதனுடைய பிரதான ஒரு பயன் நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா, வேலை வாய்ப்பில் அதிக முக்கியத்துவம் இந்த கலப்பு திருமண சர்டிஃபிகேட்டுக்கு கொடுக்கப்படும். வருமானத்துறை அலுவலகம் மூலமாக நமக்கு கிடைக்கிறதான சர்டிஃபிகேட்டுகளை குறித்து பார்த்தோம். சாதி, வருமானம், இருப்பிடம், ஓபிசி, முதல் பட்டதாரி, விதவை சான்று, வாரிசு சான்று, ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சர்டிஃபிகேட், சிறு குறு விவசாயி சான்று, கலப்பு திருமண சான்று, இந்த 10 சர்டிஃபிகேட்டுகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் கேள்விகளை கேளுங்க. முடிந்த அளவிற்கு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். மேலும் ஏதேனும் உங்களுக்கு இது சம்பந்தமாக உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் கமெண்டில் கொடுங்க, செல் நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுங்க. நான் கண்டிப்பாக நம்முடைய இ சேவை மையத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன சேவைகள் நாங்கள் பெற்று உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அனைத்து சேவைகளையும் சேவை மனப்பான்மையுடன் உங்களுக்கு செய்து தரப்படும். தொடர்ந்து தவறாமல் நம்முடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இனி வருகின்ற நாட்களில் இன்னும் பிரதானமாக நிறைய சேவைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதிலேயும் குறிப்பாக ஆன்லைனில் நாம் எப்படி அப்ளை செய்து நாமாகவே பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து வருகின்ற நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.